ஸ்ரீமதி பொண்ணு இறந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிப்போச்சு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்கூல் முன்னாடி போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி யாருமே கண்டுக்கலை, யாருமே பேசலை. ஏன் பொதுமக்களாகிய நாங்கள் மட்டும்தான் அந்த விஷயம் பேசணுமா? இந்த விஷயத்தை கையில் எடுக்க வேண்டிய ஆட்கள் இன்னுமே அதை பற்றி வாயை திறக்காததான் இங்கே ஆச்சரியம். அதை தாண்டி ஒரு பயம், அடுத்து எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனை, என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. இன்றைக்கி ஸ்ரீமதி, நாளைக்கு விஜயலட்சுமியோ ரேவதியோ அனுவோ இப்படின்னு எத்தனை பொண்ணுங்க தான்ப்பா. ஏன் அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை என்ன தான் ஆகுறது? யார் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்கிறது? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்களே முதலமைச்சர் சார், கண்டிப்பாக உங்களோட காதுக்கு இந்த விஷயம் வந்து எட்டியிருக்கும். உங்களால் கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு காது கொடுத்து ஒரு தீர்வு வந்து கொடுக்க முடியும். நீங்கள் ஊன்னு சொன்னால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேலையை நகர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து செவி சாய்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் அந்த மீடியா நாய்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான், என்னென்னா ஒரு பிரபலமான ஆட்களோட வீட்டில் கல்யாணமோ காது குத்தோ ஒரு ஃபங்க்ஷனோ நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அவங்க வீட்டில் அவங்க போட்டிருக்க ஹேர் கிரிப்பிலேருந்து, ஓகே, போட்டிருக்க ஷர்ட்லேருந்து, போட்டிருக்க பாவாடையிலேருந்து, போட்டிருக்க ஜட்டியிலேருந்து, ரேட்டு போட்டிருக்க செருப்புலேருந்து, எல்லாத்துக்குமே ரேட்டு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், நம்ம ஊரில் தான் நடந்திருக்கு. அதை பற்றி ஏன் வந்து இன்னுமே வாய் திறக்காமல் இருக்கீங்க? ஏன் வந்து இன்னும் பேசாமல் இருக்கீங்க? அதுதான் வலிக்குது. ஆக்சுவலாக எல்லா விஷயத்துக்கும் வாயை திறந்து பேசுகிறீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம், கான்ட்ரவர்ஷியான ஒரு விஷயம், மக்கள்கிட்ட ஒரு பயத்தை வந்து கொடுக்குற விஷயம், அதை பற்றி ஏன் வந்து பேசாமல் இருக்கீங்க? மீடியாக்காரங்களா உங்களை தான், நியூஸ் சேனல்ஸ்னால் நீங்கள்னா இந்த விஷயத்தை பேசுனா ஒரு தலைப்பு செய்தியை போட்டால் இது எந்த அளவுக்கு வைரல் ஆகும் தெரியுமா? எந்த அளவுக்கு போகும் தெரியுமா? ப்ரெஷர் ஏறும். அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும். அந்த பொண்ணு உயிரோடு வரப்போகிறது கிடையாது, ஆனால் அந்த பொண்ணுக்கான நியாயத்தை நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் தானே? மீடியானால் கண்டிப்பாக முடியும். மீடியானால் முடியாதது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம வந்து பேசவே மாட்டோம், வாய் திறக்கவும் மாட்டோம். நமக்கு என்ன, இது இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை போல இருக்குது. மனசாட்சியை கொண்டுட்டு தயவு செஞ்சு வேலை பார்க்காதீங்க. உங்கள் வீட்டிலே ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு பிள்ளையை பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதோடய வழி தெரியும். பயமாயிட்டுருக்கு நாளுக்கு நாள். பார்த்தீங்கன்னா அது எந்த எந்த மனநிலையில் சொல்லணும் அப்படின்றதே தெரில. ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப வலிக்குது. அடுத்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு சைட்லேருந்து அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க? பயம் வரணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து தயவு செஞ்சு கொடுங்க. தென் இந்த ஃபேமிலிக்கு இப்போதைக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க. தட்ஸ் இட்.